ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிதாலஜி. இன்றைக்கி நம்ம டே 36 இருக்கோம். வெற்றிகரமாக நம்ம நியூசிலாண்ட் பயணத்தை எல்லாம் நல்லபடியாக முடித்தாச்சு. சரி, ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸை பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்றைக்கி நைட்டுக்கு ஃப்ளைட்டு நம்மளுக்கு இந்தியாவுக்கு, சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு மலேசியன் ஏர்லைன்ஸில். இதுதான் $2.5 திங்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை, இந்த ஒனிஹங்காவில் தான் இருக்குது. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையானது மினிமம் அளவுக்கு வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டேன். இங்கே வந்து நான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலை. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மெமரிஸுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கீ செயின் அது இதுன்னு கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இதுதான் 4 ஸ்கொயரு. இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இதுவும் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. கொஞ்ச தூரத்தில் வாக்கிங் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். இது வந்து நியூசிலாண்டில். இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து மலேசியன் போயிட்டு மலேசியாவிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு. அதனால் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. அது வந்து ஸ்கேனிங்கு இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு டியூட்டி ஃப்ரீக்கு வந்திருக்கோம். டியூட்டி ஃப்ரீயில் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கலை, சும்மா வந்து திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அப்புறம் லாஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ள லாஞ்சுக்கு வந்திருக்கேன். இந்த லாஞ்சில் வந்து கொஞ்சம் ஃபுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா 1 ஹவர் இருந்துச்சு நம்மளுக்கு ஃப்ளைட்டுக்கு. ஸ்ட்ராட்டா லாஞ்சு அப்படின்னு நியூசிலாண்டில், சரின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் இங்கே ஸ்ட்ராட்டா லாஞ்சில் இருந்துட்டு ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, டிஃப்ரெண்ட் ஃபுட்டு இருந்துச்சு என்னமோ, சரி எல்லாத்தையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு அப்புறம் டைம் பார்த்து இன்னும் 1 ஹவர் தான் இருந்துச்சு. பேக் நம்மளுக்கு ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு. இது எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராட்டா லாஞ்சுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. இங்கே நியூ இதில் வந்து மலேசியாவில் பார்த்துங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக் க்ளீனிங்கு. நம்ம மேனுவலாக எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க, இங்கே பார்த்தா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. கடைசியில் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு சென்னைக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு நவிதாலஜி. பை பை.